ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்களை ஆர்எஸ் நீங்கள் தமிழ் எல்லாரும் இருக்கீங்களா இருப்பீங்க நம்புகிறேன். அப்புறம் இன்றைக்கி நம்ம பஸ் மீட்டு நீங்கள் செய்யணும் பார்க்க போகிறோம்னா, அது நியூவாக பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்கேஎம் டிஎன் ப்ரைவேட் பஸ் மோடு வந்து அப்கமிங் மோடு தான். இந்த மோடில் வந்து என்னென்ன அப்டேட்லாம் இருக்குது, இந்த மோடு வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தான் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இப்போ தான் நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வச்சிங்க. இந்த பஸ்ல என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த பஸ் மூட் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் பாருங்கள். வாங்க, இதில் என்ன அப்டேட்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். பஸ்ஸோட ஓவராலாக பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும், நம்ம ரீலான எஸ்கேஎம் பஸ்ஸை பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி இந்த பஸ் மூட்ல வந்து என்னென்ன அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இந்த பஸ் மூட் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நிறையா பேர் வந்து நம்மளோட கமெண்டில் கமெண்ட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் தான் இந்த மூடை வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். அதேமாதிரி இந்த மோடு வந்து யாரோட சேனலில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். அதேமாதிரி யார் வந்து இந்த மோடை வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கௌதம் கேமிங், அவங்க தான் வந்து மோடு மேக் பண்ணியிருக்காங்க. யாரோட சேனலில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பஸ்ஸில் ரிவ்யூ அவங்களோட சேனலில், அவங்களோட செகண்ட் சேனலான பிஆர் கேரேஜ் அவங்க சேனல் தான் அந்த மோடு வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதேமாரி இந்த மோடோட ஃபுல் அப்டேட் வந்து இந்த வீடியோவிலுமே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருவேன். அதேமாதிரி லைட்டிங்லேருந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். வாங்க, இதில் இன்னும் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது நம்ம பஸ்ஸோட ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னாவே பாருங்க, சூப்பராக நீட்டாக கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ரீலாக ஒரு ஹச்ரி லிவரிலாம் பண்ணி எல்லாம் சூப்பராக கொண்டு வந்துருக்காங்க. ரீலான பஸ்ஸை பார்த்தா எப்படி இருக்குமோ அதேமாரி கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி சைடெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதாவது இந்த பஸ் வந்து எந்த ரூட்டில் போகுது அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது சேலம் ராசிபுரம் தம்மமுட்டி இந்த ரூட்டில் போகிற பஸ் மூடு தான். இந்த பஸ்ஸை தான் வந்து நம்ம கேமில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட இது லைட்டிங் எல்லாமே சூப்பராக நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதேமாரி லைட்டிங், அதேமாரி எக்ஸ்ட்ரா 100 இது என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா கேமரா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே தெரியும் இந்த இடத்துல கேமரா இருக்குது, அது ரிவர்ஸ் கேமரா மாதிரி இந்த கேமராவும் வந்து அந்த பஸ்ஸில் ரியலாக இருக்க மாதிரி கேமராவும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது இந்த பஸ்ஸோட உள்ள அதாவது இன்டீரியர் வந்து நம்ம ஓவராலாக இங்கேருந்தே காமிச்சிட்றேன். நான் வந்து தனியாக வந்து நல்லா டீட்டெயிலாக காமிக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே பாருங்கள் லைட்டிங் எல்லாமே சூப்பராக தெரியும். அதேமாதிரி இந்த ஸ்பீக்கர் பாக்ஸு, அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கேமரா, இந்த ஜேபிஎல் பாக்ஸு எல்லாமே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே ஃபுல் ஃபுல் நீட்டாக இருக்குது. அதேமாதிரி லைட்டிங் பாருங்கள், இந்த டயருக்கு மேல் இருக்க லைட்டிங் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது நம்மளோட பஸ்ஸோட இன்டீரியர் வியூவில் போய் பஸ்ஸை உள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துடலாம் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பஸ்ஸில் வந்து நமக்கு பேசஞ்சர்ஸ்லாம் இருக்க மாதிரி ஆட் பண்ணிட்டாங்க. அதுவும் வந்து இதில் இருக்க சூப்பரான ஒரு அப்டேட்னு சொல்லலாம். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சைல் இந்த இடத்துல கூட ஒரு கேமரா ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம். இந்த டூரிஸ்ட் கண்ணாடி மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கூட கேமரா வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க தெரிஞ்சுருக்கோம். இது நமக்கு வந்து பஸ்ஸோட இன்டீரியரில் போய் பார்த்துடலாங்க. அதாவது நம்ம பஸ்ஸோட இன்டீரியர் வியூவில் உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், பஸ்ஸோட இன்டீரியர் வந்து இப்படி தான் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும், அதாவது ரெண்டு கேமரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ரெண்டு கேமரா. அதேமாதிரி லைட்டு, இந்த ஸ்பீக்கர் சைலெல்லாம், இந்த லக்கேஜ் வைக்கிற அந்த கேரியரு எல்லாமே சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி இந்த கீர் பாக்ஸு, அதுக்கு முன்னாடி இருக்கிறவர்களும் ஃபுல்லாக தெரியும். அதேமாதிரி பேசஞ்சர்ஸ் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பாதி தான் தெரியும், அந்த பக்கத்துலேருந்து பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் ஃபுல்லாக நல்லா தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. அதேமாதிரி சீட்ஸ் பொறுத்தவரையிலுமே இந்த ரியலான பஸ்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த பக்கத்துலேருந்து பார்ப்போம், இந்த பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ரியலாக தெரியும். அதாவது பேசஞ்சர்ஸோட வியூ எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி கூட இந்த ஜெனரல், அதாவது இந்த ஃப்ரெண்டில் கூட ஒரு கேமரா வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு இல்லைனா அந்த பஸ்ஸில் எப்படி கொண்டு வந்திருப்பாங்களோ அதே மாதிரி கேமராவும் கொண்டு வந்திருக்காங்க, பேசஞ்சர்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஜேபிஎல் பாக்ஸும் பார்த்திங்கன்னா பின்னாடி நல்லா பெருசாக தெரியும், நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்து நம்மளோட டிரைவர் கேபின் வீல் உள்ள வந்து போய் பார்த்துடலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. நம்மளோட பஸ்ஸில் கேபின்யூவில் உள்ளே வந்தீங்கன்னா நமக்கு பஸ்ஸோட கேபின்யூ வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். அதாவது மேலே கூட பாருங்கள் கொடுத்துருப்பாங்க, அதாவது மோடு பைன்னு சொல்லி பஸ் ரிவ்யூ அப்புறம் தீர் அண்ட் கிளிக்ஸ் அவங்களோட சேனலில். அதேமாதிரி த்ரீ டி பை அது மோடு வந்து பண்ணது யாருன்னா நம்மளோட கௌதம் கேமிங் அவங்களோட சேனல் தான் அந்த மோடு வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டைம் டிஜிட்டல் கடிகாரமும் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நமக்கு இந்த இதில் ஓவராலாக பார்க்குறப்ப அதாவது நமக்கு வந்து இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் அந்த விநாயகர் சிலை ப்ளஸ் வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் அந்த பில்லு முளைச்ச மாதிரி ஒரு டிசைன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நமக்கு பார்த்திங்கன்னா எமோஜஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க கண்ணாடியில். அதேமாதிரி ஜிபிஎஸ் மேப் வந்து பார்த்திங்கன்னா
ரைட் சைடில் சின்னதாக கீழே ஸ்மாலாக கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. நமக்கு வந்து அசோக் லேலண்ட் ஸ்டேரிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த இதில் இன்னும் வேறு என்ன அப்டேட் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம இதில் என்னென்ன அனிமேஷன் கீழே இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இதில் ஃபஸ்ட்டு அனிமேஷன் கீ வந்து ஆன் பண்ணோம்னா நம்மளோட இன்ஜினோட கவர் அதாவது பானெட் வந்து ஓப்பன் ஆகும். ப்ளஸ் வந்து உள்ள டிரைவர் சீட்டில் இருக்க இந்த இது அதாவது ஸ்டேரிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட் அனிமேஷன் கீழே இந்த ஸ்டேரிங்கும் உள்ள இருக்க ஸ்டேரிங் வந்து மாறும். அசோக் லேலண்ட்லேயே இது ஒரு ஸ்டேரிங் ஆகும், இந்த ரெண்டாவது மாறுறது இதுவும் ஒரு ஸ்டேரிங் ஆகும், சேஞ்ச் ஆகும். அது இன்ஜின் கவரும் வந்து மாறும். இதான் அதில் கொடுத்துருக்க ஃபஸ்ட் அனிமேஷன் கீ. செகண்ட் அனிமேஷன் கீ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி இருக்க அந்த ரூட் போர்டு வந்து சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் வந்து சைடில் இருக்க அந்த கண்ணாடி ஜன்னல் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இதான் அதில் கொடுத்துருக்க செகண்ட் அனிமேஷன் கீ. தேர்ட் அனிமேஷன் கீ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்டில் வந்து மாலை வந்து ஆட் ஆயிரும். அதேமாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டயரு ஸ்டெப்னி டயர் வந்து ஆட் ஆயிரும். அதேமாதிரி நம்ம தேர்ட் அனிமேஷன் கீ இருக்கப்ப நம்மளோட வைப்பர் போட்டிங்கன்னா அந்த வைப்பர் வந்து ஓடாது. அது வந்து இந்த தேர்ட் அனிமேஷன் கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம தேர்ட் அனிமேஷன் கீ ஆஃப் பண்ணிட்டு நம்ம வைப்பர் போட்டோம்னா வைப்பர் வந்து ஓடும். இதான் அதில் கொடுத்துருக்க அனிமேஷன்ஸ் எல்லாமே. அதேமாதிரி நான் அதில் இருக்க லைட்டிங் எல்லாமே காமிச்சிடறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபஸ்ட் லைட் போட்டோடனே எல்லா லைட்டும் வந்து ஆன் ஆயிடுச்சு. அடுத்து செகண்ட் லைட்டு நம்மளோட பார்க்கிங் லைட் போட்டோடனே எல்லா லைட்டும் பிளிங்க் ஆயிடுச்சு, எல்லாம் பிளிங்க் ஆகுது. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வைப்பர் ஆன் பண்ணிங்கன்னா அந்த லைட் வந்து அந்த பிக்சல் போர்டு வந்து லைட் வந்து அந்த கலர் கலராக போகிறது வந்து சேஞ்ச் ஆகும். அதேமாதிரி சைட்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்டோட அந்த இது வந்து டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்தாண்டி இந்தாண்டி போகிறதும் வந்து சேஞ்ச் ஆகும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதான் இதில் கொடுத்துருக்க லைட்டிங் அப்படின்ற ஒரு எல்லாமே. அடுத்து நம்ம பஸ்ஸை கொஞ்சம் தூரம் நான் டிரைவும் பண்ணி காமிக்கிறேன். அதேமாதிரி இந்த மோடு வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 10/11/2021 இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. 10/11/2023 தான் இந்த மோடு வந்து ரிலீஸ் ஆக போகுது. நம்மளோட பஸ் ரிவ்யூ அவங்களோட செகண்ட் சேனலான பிஆர் கேரேஜ் அவங்க சேனலில் தான் வந்து இந்த மோடு வந்து ரிலீஸ் ஆகுது. மோடு ரிலீஸ் ஆகிறப்ப நான் வந்து இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் வந்து நான் போட்டுறேன். அதேமாதிரி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இந்த மோடு ரிலேட்டடான எல்லா அப்டேட்டுமே வந்து நம்ம சேனல் மாதிரி ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து இந்த மோடில் இன்னும் குமரன் பாஸோட டெலிவரி இருக்குது, அதையும் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நான் வந்து மோடு டவுன்லோட் பண்ணி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் டவுன்லோட் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு வந்து அந்த குமரனோட டெலிவரி வச்சு நான் உங்களுக்கு வந்து ஃபுல் ரிவ்யூ பண்ணுறேன். மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால் உங்களால் வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருங்க. இப்போ நான் வந்து இன்னும் ரெகுலராக மேட்டு நம்ம சேனலில் வந்து நம்ம பஸ் கேமில் வர எல்லா அப்டேட்டுமே போட்டு தான் இருப்பேன். அதுமாரி நான் யூஸ் பண்ணுற இந்த டிராஃபிக் மூடுக்கான லிங்க் கூட நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதாவது நியூ டிராஃபிக் மூடு வந்து வந்திருக்கு. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க டிராஃபிக் மூடு வந்துன்னா சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோன்னு. அதே டிராஃபிக் மூடும் வந்துருச்சு, அந்த டிராஃபிக் மூடையும் வந்து நான் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இந்த மூடு வந்து நான் தான் சொல்லிடுறேன் யாரோட சேனல் ரிலீஸ் ஆகுது அப்புடின்னு. நம்மளோட பஸ் ரிவ்யூ அவங்களோட சேனலில் அவங்களோட செகண்ட் சேனல் பிஆர் கேரேஜ் அப்படின்ற அவங்களோட சேனலில் தான் வந்து இந்த மோடு ரிலீஸ் ஆகுது. மறக்காமல் அவங்களோட சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ சப்போர்ட் கொடுங்க. அவங்களும் வந்து ரெகுலராக நம்ம பஸ்ஸில் வர எல்லா அப்டேட்டுமே நம்ம அவங்க வந்து சேனலில் போட்டு தான் இருப்பாங்க. அதேமாதிரி இந்த மோடை வந்து ஃபுல்லாக வந்து ரிவ்யூ பண்ணிட்டேன். அதேமாதிரி லைட்டிங் எல்லாமே காமிச்சிட்டேன். அடுத்து இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லாமே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதேமாதிரி நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் போட்டிருந்தீங்க, கொஞ்சம் கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ரிப்ளை பண்ண முடியாமல் ஆயிடுச்சு, ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் வந்து ரிப்ளை பண்ண முடியல. அதேமாதிரி இனிமேட்டு வந்து ரெகுலராக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அதேமாதிரி நீங்கள் இன்னும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதேமாதிரி இந்த பஸ்ஸோட ஃபுல் லைட்டிங் வியூ அவுட்டர் வியூ எல்லாமே ஃபுல்லாக பார்த்தாச்சு. அதேமாதிரி நான் வந்து இப்போ நான் இருக்கிறதுல சேஃபாக இருக்கேன், நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிறதுல சேஃபாக இருங்க, சேஃபாக இருப்பீங்கன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.